இனியான சகோதரர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்றான் அந்த தந்தையிடம், இந்த தந்தை போதையோட உடலுறவு கொண்டு குடும்பம் நடத்தி ஸ்மோக்கிங்கோட உடலுறவு கொண்டு இந்த புள்ள பிறக்குமோ அந்த புள்ள மரப்பணுக்கள் சில வேலை ஜீன்ஸ் வேலை செய்யுமாம், குடிக்க தூண்டுமாம், போதையை பாதிக்க தூண்டுமாம், இல்லாத புள்ள சொல்லுமாம் வேணாம் வேணாம் பாப்ப ஏசுவா இல்ல இதை சாப்பிட்டு தொஃபிய சாப்பிட்டு போன்னு சொல்லி புள்ள சொல்லி கொடுக்கணும். எவ்ரியன் ஹேஸ் அ ரியாக்ஷன் சொல்லுவாங்க, அது நெகட்டிவோ பாசிட்டிவோ எதிர்மறையாக எப்படி என்ன நடந்தாலும் அருமையான சகோதரர்களே, எங்கட செயல்களுக்கு எதிரொலி இருக்கிறதே, நாங்க எதை செய்யறோமோ என்னோட பிள்ளைகள் அப்படியான நிலைமைக்கு வரலாம். அதனால் அருமையானவர்களே, எங்கட பிள்ளைகள் நல்லவர்களாக வர எதிர்பார்க்கக்கூடியவர்கள், நன்மைகளை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், நாமும் நல்லதை செய்ய வேண்டும். இந்த விடயத்திலே ஹராம் ஹலாலில் கூட மிக கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய எண்ணம் கூட இஸ்லாத்தை பொறுத்தவரை ஆக்ஷன் அல்ல, எவ்ரி இன்டென்ஷன் ஹேஸ் அ ரியாக்ஷன். நீயத்தும் வேலை செய்யும். சலாஹுதீன் அய்யூபியோட வாப்பா நினைச்சாரு, எனக்கு ஒரு மகன் பிறக்கணும், அந்த மகன் பைத்துல் மக்தீஸை கைப்பற்றணும், அந்த இஸ்லாத்துடைய கொடியை நாட்டணும். நினைச்சு பார்க்க இல்லாத காலம், நினைச்சு பார்க்க இல்லாத காலம். சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு பிள்ளையை கொடுத்தான் நஜிபுதீன் அய்யூபிக்கு, அவங்க பேர் வச்சாங்க சலாஹுதீன். அவர் வளர்ந்தார், வளர்ந்து பைத்துல் மக்தீஸ்ல இஸ்லாத்தின் கொடியை நாட்டுகின்றார். கடைசி அந்திம காலத்துல சக்கராத்துல வச்சு அவர் சொல்றாரு, அல்லாஹ் எனக்கு ஆயுளை மட்டும் நீடித்து வைத்திருந்தால் முழு ஐரோப்பாவிலும் இஸ்லாத்தின் கொடியை பறக்க விட்டிருப்பேன். நீ எங்கட வாப்பட நீயத்து புள்ளேட்ட வேலை செய்யும். அப்ப வாப்ப பாக்குற படம் இன்றைக்கு உண்மைக்கு புள்ள வளர்க்க தெரியாது, உண்மை சொல்ற எந்த அளவுக்கு ஆச்சரியம் தான். இந்த மீனுக்கு நீச்சல் அடிக்க தெரியாத எவ்வளவு ஆச்சரியமோ அது மாதிரிதான், மீனுக்கு நீச்சல் அடிக்க தெரியாது என்பது போன்றுதான் இன்றைய பெண்களுக்கு தனக்கு புள்ள வளர்க்க தெரியாது. இந்த சபையில் எத்தனையோ மூத்தவர்கள் இருக்கிறார்கள், அவங்கள்ட்ட கேட்ட எத்தனை சகோதரர்கள், 12 15. அல்லாஹ் அந்த பெற்றோருக்கு ரஹ்மத் செய்யட்டும். அவங்க பெரிசா உலகம் தெரியாதவங்களா தான் இருந்தாங்க, ஆனா புள்ள வளர்த்திக்கிறாங்க. 12 பேரும் ஹாஜிமார்கள், 12 பேரும் தொழுகையில, 12 பேரும் அமளிபாதத்தில். இன்றைக்கு 2 புள்ள, ஒரு புள்ள ஜெயில்ல, இன்னொரு புள்ள ஹாஸ்பிட்டல்ல. என்ன செய்யறோம் சகோதரர்களே? நாங்க செய்யறதெல்லாம் செஞ்சு தந்தை மலை பொழியும் நினைக்கிறீங்களா? நினைக்காதீங்க. எங்கட மரப்படுத்தல் கூட எங்களை புள்ளைய தாக்கும். இவ்வளவு நாங்க யோசனையா நடக்க வேண்டிய காலம், இவ்வளவு நாங்க கவனமாய்க்க வேண்டிய காலம். பிள்ளைகளுடைய விஷயத்துல எவ்வளவு பெரிய மாணிக்கம் இல்லை, நேசான செல்வம் உண்டு அல்லாஹ் தந்துகிறான், அந்த புள்ள வீணாகி போறண்டா. ஆக மேன்மையானவர்களே, எங்கட வாழ்க்கையில மிச்சம் கவனமாக எங்கட சூழல்கள் அமைக்கப்படணும். உம்மவாக்குவால பழுதாகிற திருந்திரதும் அப்படித்தான். இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாட புள்ள உம்மா வாக்க மூத்து சின்ன வயதுல 2 வயசுலே தஜ்வீத படிச்சு கொடுத்துக்கிறான். உம்மா 4-5 வயசாகத்தோலே குளிர்காலத்துல எழும்பி தண்ணிய சூடாக்கி பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வந்து சுபகுத்தோல வச்சு அவ பள்ளிக்கு வெளியிருந்து புள்ளைய கூட்டிக் கொண்டு போயிட்டு குர்ஆனை பாடமாக்க வைத்து வைத்து 10 வயதாகும் பொழுது அந்த இமாம் அஹமது பின் ஹம்பல் என்று உலக பிரசித்தி பெற்ற இமாம் அவர்கள் 10 வயதிலே தாயக மடியில குர்ஆனை பாடமாக்கி முடிச்சுட்டார். ஹோம் ஸ்கூலிங்ல, ஹோம் மதரசால. இன்னைக்கு பிள்ளைகளை சரியாக வளர்க்கறதுக்கு இடம் உம்மாப்பட மடி. அந்த இமாம் அஹமது ஹம்பல் ரஹமத்துல்லாஹி சொல்றாங்க, 10 வயதுல யா அல்லாஹ் எங்க தாயத கபரை நீ பிரகாசமாக்கி, என்ன எங்க உம்மா 10 வயதுல உன் கலாம பாடமாக்க வச்ச பரக்கத்தான் எனக்கு ஞாபக சக்தி அல்லாஹ் தந்தான். இன்னைக்கு உம்மோட கையில போன், பாப்பட கையில ரிமோட். நான் இது எங்கடவங்களோட உடனே வித்தியாசப்படும், யாரையும் குறைப்படுத்தி பேசல. சமூகத்துக்கு நல்லது செய்ய வேண்டாம், நல்லதை செய்வோம், நல்லதை யோசிப்போம்,